நம்ம மதுரையில வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க், டப்பிங் ஒர்க், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல. இஎல் டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், கேகே நகர், மதுரை. வணக்கம். ஆடி மாதம் பிறந்த உடனேயே நமக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடிப்பட்டம் தேடி விதை, இது பழமொழி. வேளாண்மை காலம் ஆடிதான். வேளாண்மை தொடங்குவது அந்த காலத்தில் என்ன அப்படின்னா, மழைக்காலம் தொடங்கி விதை போட்டு விவசாயத்தை தொடங்கி வைப்பதற்கான காலம் இந்த காலம்தான். அது மட்டுமல்ல, சூரியன் சித்திரையில் மேசராசியில் பிரவேசித்து வைகாசியில் ரிஷபராசிக்கு வந்து, பிறகு ஆணி மாதத்தில் மிதுன ராசிக்கு வந்த பிறகு ஆடி மாதத்தில் கடகராசிக்கு வருகிறார். ஏன்னா இது காலங்காத்தால் ஜோசியம் சொல்கிறாருன்னு நினச்சிடாதீங்க. என்ன அப்படின்னா, இந்த 12 ராசிகளுக்காகத்தான் 12 மாதங்களாக வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் கூட கேட்டார், ஏங்க 7 வாரத்தில் உலகம் முழுவதும் இருக்கே, வேற ஒன்றும் இல்லைங்க, 7 கிரகங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமா, அதனால தான் அந்த 7. நீங்கள் ஞாயிறு தொடங்கி நாரி, ஞாயிறுனா சூரியன் அப்படிங்கிற வச்சுங்க, திங்கள் சந்திரன், இப்படி செவ்வாய் இன்றைக்கி பார்க்குறோம்ல, இது விடிய காலையில் தெரியுங்கிறாங்க. அதனால தான் எது கண்ணுக்கு தெரியுதோ அதை வச்சு பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த கடகராசிக்கு என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, கடகம்ங்கிறது நண்டு, இது கற்கடம் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னா, இதுதான் சூரியன் தெற்கு நோக்கி பயணப்படுகின்ற காலம். தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லக்கூடிய ஒரு 6 பயணக்காலம் தொடங்குகிற நேரம் இதுதான். இதிலிருந்து மார்கழி வரைக்குமான காலத்தை வந்து தேவர்களுக்கான இரவு நேரம்னு கணக்கிடுறாங்க. இது இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையா என்ன புராணம் அதெல்லாம் விடுங்க, அறிவியல் சொன்னால் ஒத்துக்கிடுவோம் நம்ம. இந்த மாதிரி நேரங்களில், இந்த காலங்களில் விண்வெளியிலிருந்து அந்த விதவிதமான சில அபூர்வமான கதிர்கள் நம்மை நோக்கி வருதுன்னு நம்முடைய முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி மார்கழியில் ஓசோன் படல காற்று தமிழகத்தை நோக்கி வருகிறதுன்னு நம்முடைய முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அது போல. கடகராசிக்கு இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சந்திரனுக்குரிய ராசியும்பாங்க. அதில் சூரியன் வர்றார். சூரியன் சிவபெருமானுடைய அம்சம். சந்திரன் எம்பெருமாட்டி சக்தியினுடைய அம்சம். இந்த ரெண்டும் சேர்கிற காலம் இந்த காலம்தான். இந்த எனர்ஜியை கூட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரியான காலம் இந்த காலம். இன்னும் சொல்ல போனால், சக்திக்குள் சிவன் அடங்குகிற காலம் இந்த காலம்தான். அதனால தான் அம்பிகையை கொண்டாடுகிற காலமாக இந்த காலத்தை வச்சுருக்கிறோம். இப்போ இந்த காலத்தில் மழை பெய்கின்ற காலமாக இருக்குது. நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றுன்னு 2 பருவக்காற்று உண்டு. ஆடி மாதத்து காற்று ஆடி காற்றுல அம்மியே பறக்கும் அப்படிம்பாங்க. மழை பெறுவதற்கான காரணம் என்னன்னா, அது ஒரு புராண கதை சொல்கிறாங்க, அது நம்ம நம்புகிறோம் நம்பாமல் போகிறோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஜமதக்கினி முனிவர் இடத்துல இருந்த காமதேனுங்கிற பசுவை கார்த்தவீர அர்ஜுனனுங்கிற அந்த அவனவனுடைய பிள்ளைகளும் சேர்ந்து அதை திருட போகிறப்ப அவர் தடுத்தவுடனே அவர் கொண்டு விடுறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இறந்துட்டார்னு அவருடைய மனைவி ஆகிய ரேணுகாதேவி தீக்குளிக்கிறார். அப்படி அவர் தீக்குளிக்கக்கூடாதுங்கிறத நினச்ச இந்திரன் மழை பெய்யுமாறு வருணன்ட்ட சொல்ல, அவன் மழை பெய்வித்து அவளுடைய அந்த தீக்காயத்தை போக்குறான். அப்போ தான் அவள் வந்து உடம்புல வேப்பலை சுற்றிக்கிறான். இப்போ அவளுடைய அந்த வெப்பம் தனிய மழை பெய்த காலம், அதனால் இது ஆடி மாதத்தில் இந்த பருவகாலம் தொடங்குது. ஒன்று, வேப்பலையும் எலுமிச்சம்பழமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அறிவியல் படி பார்த்தா எலுமிச்சம்பழத்துக்கு ராஜகனின்னு ஒரு பேர் உண்டு. அந்த காலத்தில் யாரை பார்க்க போனாலும் ஒரு கையில் எலுமிச்சம்பழத்தை எடுத்து கையில் கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, அதை கையில் தொட்டாலே போதுங்கிறாங்க, அந்த அதனுடைய அந்த மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே போல் வேப்பிலை நமக்கு தெரியும், வெப்பு நோய்கள் வர்றபோது அதை போக்குவதற்கு அது வேணும். ஆடி மாதம் மழை பெய்யுற காலம் மட்டும் இல்லை, கடும் கோடை காலம். சித்திரை வைகாசி இலைவேணின்னா ஆணி ஆடி முதுவேணில் தான் வெப்பமும் உண்டு, மழையும் வரப்போகுது. இப்படி நேரங்களில் தொற்று நோய்கள் வராமல் இருக்கணும்னா அதுக்கு தான் என்ன செய்கிறோம், ஒரு பக்கம் வேப்பழங்கிறோம், ஒரு பக்கமாக எலுமிச்சம்பழங்கிறோம், அதுக்கு மேலே என்ன கூழ்காய்ச்சி ஊற்றுறதுன்னு ஆரம்பிக்கிறோம். பொங்கல் தான் வைப்பாங்க, கூழ்காய்ச்சி ஊற்றுறதுன்னா எனர்ஜி வேற என்ன,
இப்போ தோ பரமசிவம் அவர்கள் எல்லாருமே சொல்வார், நவராத்திரி காலத்தில் எதுக்கு சுண்டல் கொடுக்குறாங்கன்னா, போர்க்கால உணவு சுண்டல் தானா, புரோட்டீன் வேணும், கண்டென்ட் வேணுமா அது. அப்போ யுத்தத்துக்கு போகக்கூடிய அம்பிகைக்காக படைக்கப்படுகின்ற அந்த உணவு வந்து அது அந்த சுண்டலாக இருக்கணுமா. இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்வதராஜனாகிய இமாவானுடைய மகளாக பார்வதி தேவி பிறந்தது இந்த ஆடி மாதத்தில். மலையத்துவஜனாகிய பாண்டிய மன்னனுடைய மகளாக தடாதகை பிராட்டியாகிய எம்பெருமாட்டி மீனாட்சி அவதரித்தது இந்த ஆடி மாதத்தில். கோதை பிறந்தவர் கோவிந்தன் வாழ்மூர் என்று பாராட்டுகின்ற ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்ட காலம் இந்த ஆடி மாதத்தில். இந்த மாரிங்கிற பேரை என்னென்னா, மழைக்குத்தான் மாரின்னு ஒரு பேர் உண்டு. அம்பிகை மாரியாக இருந்து நமக்கு அருள் செய்கிறார். எங்கெல்லாம் இருந்து சமயபுரம் மாரியம்மன், அந்த காவிரி கரையில் இருக்கிறாங்க. இருக்கன்குடி மாரியம்மன், அந்த வைப்பாறுன்னு சொல்லக்கூடிய சாத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாரியம்மன். வண்டியூர் மாரியம்மன், மதுரையில் வந்து நம்ம தெப்பக்குளத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மாரியம்மன். தாயமங்கலம் மாரியம்மன், இளையாங்குடி பக்கத்தில் தாயமங்கலம், அதுக்கு பார்த்தா இப்போ லட்சக்கணக்கில் மக்கள் வருவாங்க. அதே போல் வலங்கி மாலில் ஒரு மாரியம்மன் கோயில் நான் போய் பார்த்துருக்குறேன். அதிலெல்லாம் நேர்த்திக்கடன் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அது அதில் என்னென்னா, ஏதாவது நேர்ந்துக்கிட்டு அதை சரியாயிட்டா அம்மை பார்த்து அதை அந்த இறுதி ஊர்வலம் மாதிரி நடத்த அந்த வேண்டுதல் அதை செஞ்சு விட்டுவாங்க. அதுவே ஆச்சரியமாக இருக்கும். அப்படி மாரியம்மனுடைய அந்த வழிபாடுகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. சென்னை முழுவதும் பார்த்திங்கன்னா, துளுக்காடும் தம்மன் அப்படிங்கிற பேரும் கங்கை அம்மன்கிற பேரும் பொன்னியம்மன்கிற பேர்லேயும் அம்மன் வழிபாடுகள் இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை, ஆடி வெள்ளி, ஆடி மாதத்தில் செவ்வாய், எல்லா இதுவும் கொண்டாடப்படுற காலம் இந்த காலம். குறிப்பாக இது முழுவதும் சக்திக்குரிய காலமாதலால் பெண்களுக்குரிய சக்தியையும் கூட்டிக் கொள்ளுகின்ற காலமாக அதை வைத்துக் கொள்கிறோம். விரதம் இருக்கணும், கவனமாக இருக்கணும், நல்ல சுத்தமாக இருக்கணும், எத்தனை விஷயங்கள் இதில் சொல்லப்படுது பாருங்கள். ஆன்மீகம், அறிவியல், புராணம், சுற்றுச்சூழல், இவை எல்லாவற்றையும் சேர்த்து இந்த ஒரு மாதத்தில் கொண்டு வந்து இறக்கிடுறோங்க. இப்படியான பெருமையுடையது தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் எங்கே பார்த்தாலும் அம்மனுக்கு விழாக்கள் நடக்குதே ஏன் அப்படின்னு யாராவது கேட்டால், இத்தனை விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் கொண்டு கூட்டி சொல்லுவதுன்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். இவையெல்லாம் இவை இயல்பிலேயே இருப்பவை, இவற்றை தெரிந்து கொண்டால் நல்லது. ஆடி மாதத்தில் நமக்கு கிடைக்கின்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் நம்முடைய திட்டங்களை தயாரித்து கொள்ளலாம். ஆடிப்பட்டம் தேடி விதைத்தால் ஊருக்கும் உலகுக்கும் நல்லது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். யூடியூப் சேனலோடு சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன் தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.